அதனால் என்னோட கான்ட்ரிபியூட் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நம்ம இளைஞர்கள் இந்த வேலை கற்றுக்கணும் அப்படின்னா வாங்க என்கிட்ட, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் ஃப்ரீ சர்வீஸ் தான். வந்து ட்ரைனிங் பண்ண போறீங்க, உங்கள் சொந்த எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன், எப்படி ஃப்ளை பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், அதுக்கேற்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது. என்ன இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா, நானும் டிபிகே தான் வேலை செய்யும், டிபிகே சம்பளம் தான், அதை சேவ் பண்ணி ஒய்ஃபோட சப்போர்ட்னால 10.5 கொடுத்தது வாங்கினேன். 10.5 கொடுத்து வாங்கி படித்து இதில் என்ன ஒரு ஹை ரிஸ்கி அப்படின்னா ஃப்ளை வே பண்ணணும். எனிதிங் ஹேப்பன் மீன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஆர் மெக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துச்சோம்னா ஃப்ளைவே பண்ணுவோம். சரி, அது முடிச்சிருவோம். என்ன சாதனை செஞ்சேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து இப்போ வந்து ஃப்ளாட்ஸ் கொண்டு பண்ணிட்டு இருக்கும்போது டெங்கி கொசு ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய சர்வே பண்ணாங்க, எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, தெரியும். ரூஃப் கட்டர் இஸ் ஒன் ஆஃப் பாயிண்ட்ஸ் டெங்கி ஃபீவர். ரூஃப் கட்டரில் வந்து எப்படி நம்ம போய் செக் பண்ண போகிறோம், மேலே தாங்க வச்சு ஏறலாம், ரொம்ப கஷ்டம், கீழே விழுந்துட்டோமா அது ஒரு ஹை ரிஸ்க்கு. இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா, ட்ரை பண்ணதில் வந்து ட்ரோன் அனுப்பி அதை கேமராவில் செக் பண்ணோம். ஓகே, சொல்லுது ஃபுல் ஹெச்டி கேமரா 1080 குவாலிட்டினால அப்படியே நம்ம என்ன பார்க்குறோமோ அது அப்படியே தெரியும். நம்மளுக்கு தேவைப்படுறது தண்ணி எங்கே தேங்கியிருக்குது. இ பிரேக் டெங்கி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுது அப்படின்னா, 1-2 டீஸ்பூன் தண்ணி தேங்கி இருந்தால் கூட அதில் வந்து 300 முட்டை இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் செக் பண்ணும்போது தண்ணி எங்கே இருக்கு, ஏரியல் மானிட்டரிங் ஃபார் ஐடென்டிஃபை மாஸ்கிட்டோ ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை கொண்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நான் யூடியூப்பில் போடும்போது வெளிநாட்டிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து எல்லாம் எனக்கு ட்விட்டர் மூலமாக காண்டாக்ட் பண்ணி, வெரி குட், உங்களுக்கு ஐடியா வந்து புதுமையாக இருக்குது, எங்கள் நாட்டுக்கு ரொம்ப உதவும் இந்த ஐடியா, எஜுகேஷன் லெவல்